இப்பதான் நம்ம பசங்க வந்து ஓபன் காம்படிஷன்ல சீட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, டம்முன்னு அடிக்கிறாங்க மண்டையில. என்ன அடிக்கிறாங்க? 10% பொருளாதார இடஒதுக்கீடு. இந்தியான்னு இந்தியாவில் இது ஹிந்தியா அப்படின்னு அடிப்படையாக அவங்களுக்குள்ளே இருக்கிற அறிவே பயன்படுத்தாத சில லூசு பாப்பாங்க பார்த்துருப்பீங்களே, அவங்களுக்கு அறிவு இருக்காதா இல்லையா? ஒரு குரூப் அறிவாந்த பசங்களா அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க, உன்னாண்டே மேலே தேத்தி நீங்கள் பெரிய பெரிய ஆளாயிட்டீங்க, எல்லாத்தையும் உங்களை மட்டும் பண்ணிட்டீங்க, நாங்கள் மட்டும் எங்கள் கோயிலை மண்ணியாட்டோம், எங்கள் பசங்க கோயில் மண்ணியாட்டுமா என்ற கோரிக்கையை ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கிச்சு. ஆண்ட பரம்பரைகளை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு அடிப்படையில் ஏதாவது அறிவு நின்று இருக்குன்னா, பிற்படுத்த மக்களை வாக்குகள் எண்ணிக்கை ஆக்குற மோடி அரசு அதே பிற்படுத்த மக்களுக்கு முகுதலாக குத்தி இருக்கு. இந்த 10% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு மத்திய அரசு போட்டப்பட்ட கமிஷனோட பேர் யாருக்கா தெரியுமா? அந்த கமிஷன் எவ்வளோ நாள் நாட்டை வந்து சுற்றுப்பயணம் செஞ்சு, முன்னெல்லாம் மந்திர பாலிடிக்ஸ் மண்டல் பாலிடிக்ஸ்னு பிரிவாக இருக்கும் வட இந்தியாவில். மண்டல் பாலிடிக்ஸ்னா சமூக நீதிக்கான போராட்டம், மந்திர பாலிடிக்ஸ்னா கோயில் போராட்டம். ஆனால் மோடி என்ன பண்ணியிருக்காருன்னா, மண்டல் பாலிடிக்ஸை உள்வாங்கி மந்திர பாலிடிக்ஸ்க்கு அடிமையாக்கிக்கிட்டாரு. ஆர்எஸ்எஸோட செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் வேகம் காட்டுறது விவேகம் காட்டுறதுல ரொம்ப தெள்ளன் தெளிவாக இந்த பாஜக அரசு செயல்பட்டு இருக்கு. அதுவும் முதல் 2014 வெற்றி பெற்றிருக்கிறது சற்று தயங்கிய பாஜக அரசு, இப்போ 2019 333 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு எந்த வகையான பிற கட்சிகள் சார்ந்து இல்லாத சூழல் இருக்கும் போது இதை விட்டு அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. அதனால் அவங்களோட சித்தாந்தங்களை நேரடியாக நடைமுறைப்படுத்துகிற விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. 10% மேல் ஜாதியினருக்கான பொருளாதார அளவுக்கோளான இடஒதுக்கீடுன்னு அப்படி வரும்போதே இந்த பாஜக அரசு ஆர்எஸ்எஸ் சித்தாந்த உள்வாங்கின அரசு இந்த தர பதவி பிரமாணம் எடுத்த பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி வெளியே வச்சிட்டாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இப்படி தான் ஒரு ஆட்சி நடைமுறை செய்யப்படும், அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் நடைமுறைப்படுத்த முடியும். இப்போ இந்த ஆட்சியோட செயல்பாட்டாளர்கள் முதல் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பக்கத்தில் வச்சிட்டாங்க, இனிமேல் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தைப்படி செயல்படக்கூடாது. அப்போனா நம்மளோட மனு சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான், மனு தர்மத்தின் அடிப்படையில் தான் நம்ம இந்த ஆட்சியை செய்ய வேண்டும் என்று முழுவீச்சில் எல்லா துறையிலும் இருக்கும் அமைச்சர்களும் உட்பட்டு, எல்லா துறையில் இருக்கிற அதிகாரிகளும் உட்பட்டு, பிறகு இந்த மனு தர்மத்தை யார் யாரெல்லாம் பின்பற்ற அடிமைகளாக இருக்கிற மாநில அரசை வந்து அடிமைப்படுத்தி விட்டு, பிறகு அதுக்கு எதிர்ப்பாக அரசுகள் எல்லாமே கலைச்சி விட்டுட்டு இதை செயல்படுத்த தொடங்கிட்டாங்க. அப்போனா அவங்களோட கான்செப்ட் என்னென்னா, இந்தியான்னு இந்தியாவில் இது ஹிந்தியா அப்படின்னு அடிப்படையாக இந்த அவங்களோட அகண்ட பாரதமோட அஜெண்டாவை செயல்படுத்துறதுக்கான ஒரு மாபெரும் யுக்தி முறையில் இது ஒரு ஆஸ்பெக்ட். இந்த 10% மேல் ஜாதியினர் இடஒதுக்கீடு இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மத்திய அரசு நிறுவனங்களையும் மத்திய அரசு கல்வி நிலையங்களும் பார்த்தீங்கன்னா 97% பார்ப்பனர்களும் மேல் ஜாதியினர் தான் இருக்காங்க. அப்போ இங்கே எக்ஸாம்பிள் நம்மளோட இந்தியன் யூனியன் கேபினட் செக்ரட்டரிஸ் அளவுக்குள் எடுத்துங்க. கேபினட் செக்ரட்டரிஸ் தான் பயங்கரமான பவர்ஃபுல் ஜாப், நம்மளோட தலையில் தவணை தான் நிர்ணயிக்கிறானுங்க ஒவ்வொரு துறையிலையும். அப்படி பார்த்தீங்கன்னா 100% கேபினட் செக்ரட்டரிஸ் எடுத்தீங்கன்னா 98% கேபினட் செக்ரட்டரிஸ் பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. ஐஐடியில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி அப்படி தான் இருக்குது, மித்தெல்லாம் 10% உட்பட்டு தான் இருக்காங்க. 3% ஓபிசி, கீழே 3% எஸ்சிஎஸ்டி, மீதி 97% அவங்க தான் இருக்காங்க. பேங்க்லேயும் அப்படி தான் இருக்காங்க. இப்போ தான் நம்ம பசங்க வந்து ஓப்பன் காம்படிஷனில் சீட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, டம்முன்னு அடிக்கிறாங்க மண்டையில். என்ன அடிக்கிறாங்க? 10% பொருளாதார இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டா 800,000 உட்பட்ட சம்பளம் உள்ளவங்க எலிஜிபிள், 6 ஏக்கர் நிலம் உள்ளவங்க எலிஜிபிள். அப்பனா எனக்கு ஒரு ரூம், அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ரூம் உள்ளவங்க எலிஜிபிள். அப்பனா இந்த ஸ்டேட் பேங்க் கோட்டாவில் ஏன் இந்த கட் ஆஃப் ஏன் லோவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, யார் யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் சீட்டு கிடச்சிச்சு, அதனால தான் அந்த கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, அவ்வளோ கம்மியாக இருக்குது. அப்போ பார்ப்பனர்கள் என்ன பண்ணிட்டாங்க, 3 புத்திசாலி உள்ள பார்ப்பனர்கள் எல்லாமே மேலே நாடுக்கு போயிட்டாங்க. 3-4 தலைமுறைக்கும் அவங்க இங்கே இந்த நாட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க இந்த நாட்டுக்கு அவங்களுக்கு இந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல. இங்கே இருக்கிற மக்கள் வரி பணத்தில் நம்மளோட மத்திய அரசு நிறுவனங்களையும் மாநில அரசு கல்வி நிறுவனங்களும் படிச்சுட்டு அவங்க வெளிநாடு போயிட்டாங்க. உன்னில் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு நாள் நடத்தப்படும் நிறுவனம் வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் செலவு பண்ணுறோம், 53% உற்பத்தி பண்ண மருத்துவர்கள் இந்தியாவில் கிடையாது, யூகே ஹெல்த் சிஸ்டத்துலாம் இருக்காங்க, அவங்க ஒரு தலைமுறை போயிட்டாங்க. 2வது குரூப்பாக பார்ப்பனர்கள் அப்படின்னா, இங்கே இருக்க அரசாங்க வேலைப்பில் ஏற்கனவே உட்காந்துட்டு இருக்காங்க, வழக்கறிஞர்களாகவும் இங்கே இருக்க தனியார் துறையில் போய் உட்காந்துட்டாங்க.
அப்போ யாருக்கு இந்த இடஒதுக்கீடுனா, அவங்களுக்குள்ளே இருக்கிற அறிவே பயன்படுத்தாத சில லூசு பாப்பாங்க பார்த்துருப்பீங்களே, அவங்களுக்கு அறிவு இருக்காதா இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கோயில் மந்திரம் அவங்களுக்கு பாதி தான் தெரியும், முழுமையாக தெரியாது. அப்போ கோயில் மந்திரம் கொடுக்குற சொல்கிற அவங்களோட வீட்டு பசங்களுக்கு அவங்க போய் சொல்லுவாங்க, நீங்களாம் பெரிய ஆள் ஆகிட்டேல், அமெரிக்காவுக்கு போயிட்டேல், நீங்கள் வந்து ஜட்ஜ் ஆகிட்டேல், அப்போ என் பையனுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கோரிக்கையை தான் கொடுத்துருக்காங்க. அந்த கோரிக்கை தான் என்ன ஆயிருக்கு, 10% ரிசர்வேஷனாக இடஒதுக்கீடாக இங்கே செயல்பட்டுருக்கு. என்ன கோரிக்கை, ஒரு குரூப் அறிவார்ந்த பசங்களாம் அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க, உன்னோடே மேலே தேத்தி நீங்கள் பெரிய பெரிய ஆளாகிட்டீங்க, எல்லாத்தையும் உங்களை மட்டும் பண்ணிட்டீங்க, நாங்கள் மட்டும் எங்கள் கோயிலை மண்ணியாட்டம், எங்கள் பசங்க கோயில் மண்ணியாட்டமா என்ற கோரிக்கையை ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கிச்சு, பாஜக எடுத்துக்கிச்சு. அப்போனா என்ன பண்ணுறோன்னா, அந்த கோரிக்கை நடப்பிடு உங்களுக்கு எப்படியாச்சு, உங்களுக்கும் மருத்துவர் ஆக்கலாம், உங்கள் பசங்களை எங்கள் இன்ஜினியர் ஆக்கணும்னு இந்த செயல் திட்டத்தினோட ஸ்கெட்ச் பிளான் தான் இந்த 10% யூடிபிஎஸ் ரிசர்வேஷன். கிட்டத்தட்ட இங்கே 3%ல 1%, 1.5% செட்டில் ஆகிட்டாங்க, மீதி 0.3-0.5% இழுக்கிறதுக்கான முயற்சி தான் நடந்திருக்கு. அதனால தான் இங்கே ஓசி கட் ஆஃப் 65 மார்க்ஸ், பிசி கட் ஆஃப் 65 மார்க்ஸ், எம்பிசி கட் ஆஃப் 65, ஓபிசி கட் ஆஃப் 65 மார்க்ஸ், எஸ்சி கட் ஆஃப் 65 மார்க்ஸை நம்ம பசங்களாம் போட்டி போட்டு படித்து வந்தாச்சு. ஆனால் இவங்க போட்டியே இல்லாமல் அந்த 10% எங்களுக்கு மட்டுமே அப்படி சொல்லிட்டு, தங்களை மட்டும் சொன்னால் வந்து பிறர் மேல்ஜாதியினர் கோச்சிப்பாங்க சொல்லிட்டு, சில மதத்தில் இருக்கிற மேல்ஜாதியில் கொஞ்சம் கொஞ்சம் அவளை விரல் விட்டு 0.001% இருப்பாங்க, அவங்கள கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. இங்கே பார்ப்பனர்லாம் மேல்ஜாதியர் இன்றைக்கே ரொம்ப ரொம்ப கம்மி, அவங்களே கூட சேர்த்துக்கிட்டு இது வந்து மேல்ஜாதியின் இடஒதுக்கீடு வந்து வைக்கிறாங்க. அப்போ இங்கே மோடி அரசாங்கம் வந்து பிற்படுத்த மக்களுக்கு செய்த துரோகம், நான் இங்கே இருக்க இடைநிலை சமூகத்தை சேர்ந்த ஆண்ட பரம்பரைகளை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு அடிப்படையில் ஏதாவது அறிவு நின்று இருக்குன்னா நீங்கள் பாஜகவை ஆதரிக்கக்கூடாது, கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களுக்கு போகக்கூடாது. ஏன்னா இந்த 10% இடஒதுக்கீடு யாரை அட்டாக் பண்ணுதுன்னா, உங்கள் பசங்களோட கல்வியை தான் அட்டாக் பண்ணுது. ஏன் அட்டாக் பண்ணுது, இப்போ ஓபிசிக்கும் ஓசி கட் ஆஃப்க்கும் மார்க் வித்தியாசம் எதுவும் கிடையாது. இப்போ மருத்துவக் கல்லூரியில் நீட் ஸ்கோர் எடுத்து பார்த்தீங்கன்னா, அரசாங்க மருத்துவக் கல்லூரிக்கு சேர்க்கணும்னா ரெண்டு பேரோட கட் ஆஃப் ஒரே மாதிரி இருக்குது. நிறைய பிற்படுத்த சமுதாய பசங்க ஜென்ரல் கேட்டகரி போய் இன்னொரு பிற்படுத்த சமுதாய பசங்களுக்கு இடம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னா 10% ரிசர்வேஷன் வந்து நிறுத்தினால அந்த 10% வெறும் மேல்ஜாதியினருக்கு மட்டுமே ஆனனால அந்த 10% நீங்கள் காம்பீட் பண்ணுற ஸ்பேஸ் போயிடுது. அப்போ நீங்கள் சண்டை போட்டு உங்கள் ஓபிசி கட் ஆஃப்ல இருக்கும் போது புதுசாக இன்னொரு ஓபிசி பையன் வரக்கூடாத நிலைமையே போயிடுச்சு. அப்போ யாருக்கு இங்கே துரோகம் நடந்திருக்கு, நான் பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்தவன், ராமராஸ் பாஸ்வான் வந்து என்னோட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், அத்வாலே தாழ்த்தப்பட்ட மதத்தை சேர்ந்தவர், நான் காந்தி கமிட்டியை சேர்ந்தவன், பிற்படுத்த மக்களை வாக்குகள் எண்ணிக்கை ஆக்கிற மோடி அரசு அதே பிற்படுத்த மக்களுக்கு முதுகில் குத்திருக்கு. என்ன முதுகில் குத்திருக்கு, இப்போ மத்திய அரசில் இப்போ ஆல் இண்டியா மருத்துவ கல்லூரி கவுன்சிலிங்கில் ஓபிசி ரிசர்வேஷன் நடைமுறைப்படுத்தலையா, பெரிய ஷாக்காக இருக்கா இல்லையா? ஏன்னா 2006 27% இடஒதுக்கீடு கொடுத்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னால் கூட, ஓபிசி கிரிமிலே ரைடர் கொடுத்தா கூட இந்த பாஜக அரசு நடைமுறைப்படுத்த மாட்டேங்குது. ஏன் நடைமுறைப்படுத்திங்கன்னா, என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓபிசி ரிசர்வேஷன்னா பல மாநிலங்களுக்கு வந்த மருத்துவக் கல்லூரியில் கூட்டு கலவில் ஓபிசி ரிசர்வேஷன் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஓபிசி ரிசர்வேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற நிறுவனங்களுக்கு மட்டும்தான் என்று அவங்களே ஒரு டவுட்டை எழுப்பி அவங்களே சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அந்த கலெக்டிவாக வர சீட்ஸுக்கே நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு 15% சீட்டு கொடுக்குறோம், இளநிலை பட்டத்தில் பல்வேறு மாநிலத்தில் மருத்துவக் கல்லூரியில் 15% மத்திய அரசுக்கு கொடுக்குறோம், கிட்டத்தட்ட 10,000 சீட் இருக்குன்னா, அந்த 10,000 சீட்டில் பாஜக அரசு கிட்டத்தட்ட பிற்படுத்த சமுதாயத்தை பிரதிநிதியாக ஒழிக்கிற மோடி அரசு, பிற்படுத்த சமுதாயத்தை சம்மந்தப்பட்ட அமித்ஷாவாக இருக்கிற அந்த அரசு, கிட்டத்தட்ட ஓபிசி ரிசர்வேஷன் கிட்டத்தட்ட நடைமுறைப்படுத்தலை. ஏன்னா அங்கே இருக்கிற பார்ப்பன அதிகாரிகள் இது எல்லாமே ஒரு கல்லூரியிலேருந்து வாங்கின சீட்டு, ஒரு நிறுவனத்தில் தானே ஓபிசி ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் அதே அரசு தான் இந்த 10% இடஒதுக்கீடுக்கு எந்த தடையுமின்றி அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. தோழர், ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற அதிகாரிகளை பிடிக்கிறாங்க, அங்கே இருக்கிற இந்த தனியார் கல்வி நிறுவனங்களை நடத்துறவங்களை பிடிக்கிறாங்க, அங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை பார்க்குறாங்க, பார்த்து இது நடைமுறைப்படுத்தினா ஓபிசியும் எஸ்சிக்கும் பாதிக்க அளவுக்கு அதிகமான இடங்களை கொடுக்கப்போன்னு என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பட்டியலினரோட இடஒதுக்கீடு குறைகள் 1919 பிரிட்டிஷ் அரசாங்கம் கிட்டேருந்து முனைப்போட போராட்டம் பண்ணி அண்ணல் அம்பேத்கர் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பயணம் பண்ணி யார் பட்டியல் நிறுத்தவர் எவ்வளோ சதவீதம் இருக்காங்க, எதனால் அவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், வை தேவர் அன்டச்சபிள்ஸ் என்ற கிரைட்டீரியாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கொடுத்தார். அப்போ டிப்ரஸ் கிளாஸஸோட
என்டையர் லிட்ரேச்சர், அதாவது அது கூட படிவங்கள், யார் எல்லாம் டிப்ரஸ் கிளாஸஸ் எந்தெந்த அடிப்படையில் இருக்காங்க, எந்த சூழலில் இருக்காங்க, அவங்க சமூக நிலைமை என்ன, எப்படி எப்படிலாம் சமூக தளத்தில் அவங்க பின்தங்கியர் இருக்காங்க, எப்படி எப்படிலாம் இங்கே ஜாதிய கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க என்ற அறிக்கையை பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்து பிரதித்துவம் கேட்குறார். பிறகு உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, பிறகு மெக்டோனால்ட் அவார்டு வந்தது, பிறகு சைமன் கமிஷன் வந்தது, பிறகு ரவுண்ட் டேபிள் காங்கிரஸோட காந்தியோட ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் காந்தியோட அவர் முரண்படுறார். பிறகு இரட்டை வாக்குரிமை வாங்கி தந்த போராட்டத்தை ஏற்பாடு சிறையில் வந்து காந்தி வந்து அதுக்கு எதிர்ப்பாக உண்ணாவிரதம் இருந்து, பிறகு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பாராளுமன்றத்திலையோ இல்லை சட்டசபையிலோ கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு பட்டியல மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்று சொல்கிற நிலுவை ஏற்பாடு பண்ணி, பிறகு 53 அரசியலமைப்பு சட்டத்தை நிறுவி அதுக்குண்டான ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்புக்கான ரிசர்வேஷனை வந்து செக்யூர் பண்ணி, இப்போ நம்ம பார்க்குறோம்ல மத்திய அரசு பட்டியலில் 15% ஷெட்யூல் காஸ்ட், 7.5% ஷெட்யூல் ட்ரைப் என்ற நடைமுறை 1980களில் தான் நடைமுறைப்படுத்துது, 80களில் தான் ஆரம்பிக்குது. அப்போனா இடஒதுக்கீடுக்கான போராட்டம் பட்டியலின மக்களுக்கு பார்த்தீங்கன்னா 65 ஆச்சு அவங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு, 3 கமிஷன் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வாங்க பிற்படுத்தப்பட்டோர் பிரசன்ட் வருவோம், டைம் லைனுக்கு வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தர அண்ணல் அம்பேத்கர் வந்து எதுக்கு லா மினிஸ்டர் ரிசைன் பண்ணுறாருனா பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் அமைக்கணும்னு. ஏன் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் அமைக்கணும்னா, யார் யாரெல்லாம் பேக்வர்ட், பேக்வர்ட்னஸ்க்கு க்ரைட்டீரியா என்ன, இந்தியா முழுக்க பயணம் செஞ்சு எத்தனை பேர் பேக்வர்ட்னஸில் இருக்காங்க, பிற்படுத்தப்பட்டோர் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்காங்க என்று வருவறைப்படுத்துறது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க, அண்ணல் அம்பேத்கர் ரிசைன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் பிறகு காலைக்கார் கமிஷன் ஒன்று போட்டாங்க, இந்தியா முழுக்க காலைக்கார் பயணம் பற்றி அவர் வந்து ஓபிசி ரிசர்வேஷன் எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தார். அதோடு நிறுத்தலை, பிறகு அதை அப்போ இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் முடிடுச்சு. பிறகு மண்டல் கமிஷன் போட்டாங்க, மண்டல் 1979 மண்டல் கமிஷன் போட்டாங்க, அவர் தான் 52% எண்ணிக்கையான பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்க மண்டல் கமிஷன் போட்டாங்க. பிறகு இந்திரா காந்தி அந்த கமிஷனை வந்து பார்லிமெண்ட்டில் டேபிள் பண்ணல. பிறகு எப்போ வருதுன்னா விபி சிங் அரசாங்கம் 90களில் வந்த 89 ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மண்டல் கமிஷன் அறிக்கை வருது. அப்போ இந்தியா முழுக்க இடஒதுக்கீடு எதிர்ப்பான போராட்டங்கள் இந்த பார்ப்பனர்களை குரல் எழுப்புறாங்க. என்ன எழுப்புறாங்க, தரம் போயிடும், மெரிட் போயிடும், தரம் தாழ்ந்த இன்ஜினியர்ஸ் வரமாட்டாங்க, தரம் உள்ள மிக்க டாக்டர்ஸ் வரமாட்டாங்க. அப்போ இந்த நம்மளோட அடிப்படை வசதிகள், அடிப்படை கூறுகள், கல்வி எல்லாத்தையும் சீரழிஞ்சு போன பிரச்சாரம், பொய்யான பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. பிறகு நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தை தெளிவாக இடஒதுக்கீட்டுக்கான சாத்தியக்கூறுகள் நடைமுறைப்படுத்துது. இது வேலை வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் பள்ளி கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீடு மத்திய அரசில், பிறகு நம்ம மாநிலத்தை தவிர இருக்க மற்ற மாநிலம் வர்றது வந்து 2007 தான் யூபி அரசாங்கம் அதை கொண்டு வராங்க. அதுவும் அப்போ உடனே கொண்டு வரல யூபி அரசாங்கம், 9%, 9%, 9%. இப்போ இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக பேசுகிற பா சிதம்பரம் தான் என்ன பண்ணுறாரு, பொருளாதார ரீதியாக நமக்கு செலவு அதிகமாகும், ரிசர்வேஷன் வந்து 27% முழுமையாக கொடுக்க முடியாது, 9% 9% 9% மூணாக பிரித்து தான் கொடுக்க முடியும்ன்ற தவணை முறையில் ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண சூழல் ஏற்பட்டது 2006. அப்போ இங்கே பாருங்கள், மிகவும் பிற்படுத்த இடஒதுக்கீடு டைம் லைன் பாருங்கள், 1959 ஆரம்பித்து 2006 வரைக்கும் தான் நடைமுறைப்படுத்துகிற விஷயத்தில் வந்திருக்கு. அப்போனா கிட்டத்தட்ட 53 ஆச்சு. மேல் ஜாதியினர் இடஒதுக்கீடு டைம் லைன் பார்ப்போமா, எவ்வளோ நாள் நீங்கள் கெஸ் பண்ணி பார்க்கலாம், 7 நாள். எவ்வளோ, 7 நாள். ஜனவரி 7, 2019 மோடி கேபினெட் இடஒதுக்கீடு 10% இடஒதுக்கீடு கிளியர் பண்ணுறாங்க. ஜனவரி 8 அடுத்த நாளே 2019 லோக்சபாவில் பாஸ் பண்ணுறாங்க. ஜனவரி 10, 2019 ராஜ்யசபாவில் கிளியர் பண்ணுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட நம்ம பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கும்போது ஜனவரி 2019 அப்போ வந்து மனித வளர்ச்சி துறையிலேருந்து இருக்கிற அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப தீவிரமாக விரைவாக கவர்மெண்ட் ஜியோ வந்து நடைமுறைப்படுத்தப்படும். நான் கேட்குறேன், நீங்கள் பட்டியலில் இருக்க அண்ணல் அம்பேத்கர் 50 போராடினார், இங்கே பிற்படுத்தப்படுற இடஒதுக்கீடு ஒரு 50 போராட்டம் நடந்தது, கமிஷன் 3 போட்டாங்க. நான் கேட்குறேன், எத்தனை இந்த 10% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு மத்திய அரசு போட்டப்பட்ட கமிஷனோட பேர் யாருக்கா தெரியுமா, அந்த கமிஷன் எவ்வளோ நாள் நாட்டை வந்து சுற்றுப்பயணம் செஞ்சு இந்த இடஒதுக்கீடில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிந்து கொண்டு வந்தாங்களா, இல்லை. அப்போ அவசரமாக கொண்டு வந்த காரணம் என்ன, சரி ஆரம்பத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா பொருளாதார குறியீடுகள் இருக்கக்கூடாது, இது சமூக நீதிக்கான விஷயம், இங்கே வந்து கிரிமினல் கான்செப்டே வரக்கூடாது, இது ஒரு பொருளாதார நிவாரணம் பண்ண எக்கனாமிக் ஜஸ்டிஸ் கொடுக்குற ப்ரோக்ராம் கிடையாது, இது சோஷியலி அப்லிஃப்மெண்ட்,
இப்போ நான் ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தால், நான் பிற்படுத்த பிரிவை சேர்ந்தவனாக இருந்தால், இந்த இடஒதுக்கீட்டினால் ஒரு கல்லூரி வரும்போது நான் என்ன உணர்றேன், என்ன உணர்றேன்னா, எனக்கு ஒரு சமமான தளம் அமைது உணர்றதுக்கான இது இடஒதுக்கீடு. இங்கே பொருளாதார அளவுக்களோ இல்லை எக்கனாமிக் க்ரைட்டீரியாவோ கூடாது. அப்போ இந்த உணர்தலை பெற்றனால தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட மருத்துவராக உங்கள்கிட்ட நான் வந்து வைத்தியம் பார்க்க முடியுது. அது மாதிரி பலாயிரக்கணக்கான மருத்துவர்கள் இருந்திருக்காங்க, பலாயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் வந்திருக்கோம், பலாயிரக்கணக்கான பொறியாளர்கள் வந்திருக்காங்க, பலாயிரக்கணக்கான பட்டதாரிகள் வந்திருக்காங்க இந்த சமூக நீதி தளத்தில். அப்போ என்ன கிராமப்புற சூழலில் என்னோடய மூதாதையர்கள் அடிமையாக இருக்கும் போது அந்த அடிமை மனப்பான்மை அடித்து ஒழித்து எறிந்து இன்றைக்கி சம வாய்ப்பு சமநிலையோடு உன்னோட நேருக்கு நேராக இருக்கிற சுயமரியாதையை கொடுக்கறது சமூக நீதியை பார்வை. இந்த பார்வையை எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கும் போது பொருளாதார வரையுறை இருக்கக்கூடாதுன்னு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட் பண்ணி இந்த வரையுறை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல இந்த பொருளாதார வரையுறையை உள்ளே வந்து சேர்த்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து திருத்தம் செஞ்சு இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு செயல்படுத்தி இதில் இதுக்கு பற்றி பொருளாதாரத்தை பற்றி அவங்க ஒரு ஒரு இன்ஸ்டியூட்ல இவ்வளோ சீட் இன்க்ரீஸ் பண்ணுமே அதை பற்றி எனக்கு இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறோம், எங்கே கொடுக்குறோம், உங்களோட ஓபிசி ரிசர்வேஷனில் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் நாங்கள் டச் பண்ணல, ஓசி ரிசர்வேஷனில் வந்து நாங்கள் ஒரு 10% வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து பிரிச்சுக்கிறோன்றாங்க. நான் அடிப்படையில் சொல்கிறேன், ஓசி ரிசர்வேஷன் வந்து அப்பர் காஸ்ட் ரிசர்வேஷன் கிடையாது, ஓசி ரிசர்வேஷன் வந்து ஜென்ரல் கேட்டகரி. அங்கே நல்லா படிக்கிற ஒரு பிற்படுத்த பையன் நல்லா மார்க் வாங்கினா அவர் ஜென்ரல் கேட்டகரிக்கு போனான்னா இன்னொரு பேக்வர்ட் காஸ்ட் பையனுக்கு இடம் விட்டுட்டு போகிறான். ஒரு பட்டியலில் சேர்ந்த ஒரு பெண் நல்லா படித்து ஓப்பன் கேட்டகரியில் சீட் எடுத்துட்டான்னா இன்னொரு பட்டியல பெண்ணுக்கு வந்து இடம் கொடுக்குறா. ஆனால் வட இந்தியாவில் இருக்கிறவர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, ஓசி ரிசர்வேஷனாக எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஃபார்வர்ட் கமிட்டிஸ்ன்ற பார்வை பார்வை இருக்குது. அப்போ வட இந்தியாவில் எப்படி தெரியுமா, 50.5% எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஃபார்வர்ட் கமிட்டிஸ் ஆகிடுச்சு, மீதி 49% தான் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல மக்கள், மலைவாழ் மக்கள். கூட இந்த 10% இடஒதுக்கீடு சேர்ந்தால் எவ்வளோ ஆச்சு, 60% ரிசர்வேஷனாக அவங்க எடுத்துன்னு போகிறாங்க. இப்போ நம்ம முடிச்சுக்கான சூழல், அதிகமான இடம் வரப்போகிறதில்ல. ஏன்னா எம்சிஏ என்ன பண்ணியிருக்கான், ரொம்ப அழியாக தெளிவாக என்ன போட்டிருக்காங்கன்னா, நேஷனல் ஹெல்த் கமிஷன் என்ன பண்ணிருக்கானா, ரொம்ப தெளிவாக வருஷ வருஷம் இதை நாங்கள் ரினியூ பண்ணுவோம் சீட் எண்ணிக்கையே போட்டிருக்கான். நாங்களாம் மருத்துவக் கல்லூரியை படிக்கும் போது அரசாங்க மருத்துவக் கல்லூரிக்கு இன்ஸ்பெக்ஷன் வர எம்சிஏ என்ன பண்ணுவானா, அரசாங்க இடங்களை குறைச்சி போவான் தமிழ்நாட்டில். ஏன் குறைச்சி போகிறான்னா, இங்கே சமூக நீதி தளத்தில் கிட்டத்தட்ட நிறைய பேர் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல மக்கள், ஜென்ரல் கேட்டகரியில் டாக்டர்ஸ் ஆகிற நிலைமை ஆனதுனால நீங்களாம் டாக்டர் படிச்சு என்ன பண்ணி சீட்டை குறைச்சி போகிறான். ஆனால் 10% பொருளாதார இடஒதுக்கீடுக்கு சீட்டை அதிகப்படுத்துறேன்னு பிரச்சாரத்தை நம்ம மேலே வைக்கிறாங்க. இதுக்கான இது ப சிதம்பரம் சொன்னார், 9% 9% 9% தவணை முறை ஃபார்முலாலாம் கிடையாது, 10% ரிசர்வேஷனுக்கு எக்கனாமிக் அலர்ட்மெண்ட்லாம் கிடையாது, நடைமுறைப்படுத்துங்கன்றாங்க. நான் தான் கேட்குறேனே, சுப்ரீம் கோர்ட்ல உன்ன கேஸ் நிலுவில் இருக்கு 10% இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்லேயே தெளிவாக இந்திரா சபை கேஸில் பொருளாதார அளவுகோல் எக்காரணத்து கொண்டும் சமூக நீதி கோட்பாடு இருக்கக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் ரூலிங் இருக்கு தோழர். அப்படி சுப்ரீம் கோர்ட் இருக்க ரூலிங் தெரிஞ்சோம், இப்போ சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்து தெரிஞ்சோம், இந்த மத்திய அரசு செயல்பட்டு இருக்கு. ஓபிசி ரிசர்வேஷன் என்ன சொல்றான், சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்குது நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்றான். பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்த ஆண்ட பரம்பரையில கேளுங்க, ஓபிசி ரிசர்வேஷனுக்கு நாங்கள் ஏன் கொடுக்க மாட்டோம்னா, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குன்றான். ஆனால் அதே சுப்ரீம் கோர்ட் கேஸ் தான் 10% மேல் ஜாதி இடஒதுக்கீடு இருக்கு, ஆனால் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்கன்னா, அப்படா இது அடிப்படையிலேயே அவங்க சனாதன கொள்கையை வந்து ரொம்ப தெளிவாக போயிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் மந்திர பாலிடிக்ஸ், மண்டல் பாலிடிக்ஸ் பிரிவாக இருக்கும் வட இந்தியாவில். மண்டல் பாலிடிக்ஸ்னா சமூக நீதிக்கான போராட்டம், மந்திர பாலிடிக்ஸ்னா கோயில் போராட்டம். ஆனால் மோடி என்ன பண்ணியிருக்காருன்னா, மண்டல் பாலிடிக்ஸை உள்வாங்கி மந்திர் பாலிடிக்ஸ்க்கு அடிமையாக்கிக்கிட்டார். அதான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியல மக்களை அடிமையாக்கி ஆர்எஸ்எஸ் கொள்கை சித்தாந்தங்களுக்கு அடிமையாக்குற வேலை தான் நடந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஜெய் ஸ்ரீராமன் சேனையை வச்சுட்டு கிட்டத்தட்ட எல்லா சமூகத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட பட்டியல மக்களை ஒன்றா சேர்ந்து நம்மளாம் வந்து இறைவனின் குழந்தைகள், இதை பாதுகாக்கிற கட்டாயம் சொல்லி கிட்டத்தட்ட மைனாரிட்டிஸாக இருக்கிற முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்களை வந்து இன்செக்யூரிட்டி ஆகி எரிக்கிறாங்க. அப்போ என்ன, பொருளாதாரத்தை தள்ளிட்டாங்க, இந்தியாவோட வீழ்ச்சி நடந்து போச்சு, சமூக நீதியை கடைப்பிடிக்க முடியல, இந்த வை இந்த இந்த மாதிரி மத சாயங்களை வந்து போதை மாதிரி ஏற்றி ஏற்றி மக்களை மடமையாக்கிட்டு சென்றிருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாடு இன்னும் விழிப்புட முயற்சி இருக்குன்னா, இந்த கருஞ்சட்டை போராட்டங்களோட கிட்டத்தட்ட பிரச்சாரத்தினால்தான் முழிப்போட இருக்கும். நம்மளாம் சிறு இயக்கங்களோட கான்ட்ரிபியூஷனை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஆனால் சிறு இயக்கங்கள் தான்
குழுக்களாக ஒரு ஒரு மாவட்ட ரீதியாக வட்டார லெவலில் பிரச்சாரம் பண்ணனால தான் பாஜகனால் இன்னும் கால் ஊன்ற முடியவில்லை. அதுக்கு தந்தை பெரியார் மட்டுமே காரணம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமுத்திரக்கனி வந்து ஒரு அந்த ஊர் மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது உங்களோட இருந்தவனை வந்து தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டீங்க, ஆனால் அதை எழுதி அந்த சாஸ்திரத்தை எழுதி வச்சவனை வந்து கூடவே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து ஒரு குருக்கள் இருப்பார், அவர்கிட்ட என்ன அயர்வால் நீங்கள் வந்து உங்களோட கோயிலுக்குள்ளே வந்து இவங்களெல்லாம் விடுவீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அது எப்படி அது வந்து பிராமணாளுக்கு மட்டும்தானே அப்படின்னு ஒரு டைலாக்ஸ் வரும். இது மாதிரி தொடர்ச்சியாக அவர் பேசி